கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து மார்க்கு சுவிசேஷம் 12:14 ஒரு விசை வாசித்து நாம் தியானிப்போம். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உனக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுப்பது நியமமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே, வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் நான் பார்க்கிற பொழுது ஒரு கூட்டத்தார் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர், நீர் ஒருவரை குறித்து கவலைப்படாதவர், எந்த ஒரு மனுஷனையும் முகதாட்சண்யம் பாராதவர், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்று சொல்லி இயேசுவை புகழ்ந்தபடி புகழ்ந்து இப்படி கேட்டார்களாம், ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ அல்லவோ, கொடுக்கலாமோ கூடாதோ என்று இயேசுவை கேட்டார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களிலும் கூட ஒரு கூட்டத்தார் நம்மை சுற்றி இப்படித்தான் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இயேசுவை போல ஞானமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை ஒருவர் உம்மிடம் வந்து உங்களை புகழ்ந்து, நீங்கள் சத்தியமுள்ளவர்கள், உம்மை போன்ற ஒரு மனுஷனும் இல்லை, உம்மை போன்ற ஒரு பாடகர் இல்லை, உம்மை போன்ற ஒரு ஞானி இல்லை, நீர் ஒருவரே இத்தனை நல்லவர் என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே நம்மை எத்தனை உச்சிக்கு கொண்டு போனது போல தோற்றம் அளிக்கும். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவானவரை குறித்து அவர்கள் இப்படியாக சொல்லி, ஆண்டவரே, நீர் சத்தியமானவர், முகதாட்சண்யம் பாராதவர், நீங்கள் தேவ மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர், உம்மை போல ஒரு போதகரும் இல்லை என்று சொல்லி அவரை புகழ்ந்து புகழ்ந்து இப்படியாக கேள்வி எழுப்புகிற பொழுது, அதாவது ராயனுக்கு நாம் வரி கட்டலாமோ கட்டக்கூடாதோ என்று கேட்கிற பொழுது, இயேசுவானவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 15 தொடர்ந்து வாசிப்போம். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். வாசித்த 15 நாம் பார்க்கிற பொழுது இயேசுவானவர் அவர்களை பார்த்து இப்படி சொன்னாராம், அவர்கள் புகழ்ந்து பேசுகிறதும், நீர் சத்தியவான் என்று சொன்னதும், தெய்வ மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்று சொன்னதும், நீர் ஒருவரையும் முகதாட்சண்யம் பார்க்கிறதில்லை என்று சொன்னதும் எல்லாமே இயேசுவானவர் அறிந்தாராம். என்னவென்று அறிந்தாராம், அவர்கள் மாயையாய் பேசி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மாயையாய் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்களோடு இயேசுவானவர் சொன்னாரா, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? எனக்கு பிரியமானவர்களே, ஒருவர் உம்மிடத்தில் வந்து உங்களை புகழ்ந்து பேசுவார்கள் என்று சொன்னால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நம்மை சோதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை. இயேசுவானவர் சொன்னாராம், நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். உடனே அவர்கள் போய் ஒரு பணத்தை கொண்டு வந்தார்கள். அருமையான தேவச்சனமே, அவர்கள் போய் ஒரு பணத்தை கொண்டு வந்த பிறகு இயேசுவானவர் அந்த பணத்தை கையில் பிடித்தவாறு அவர்களுக்கு காண்பித்து இப்படி கேட்டாராம், இதோ இந்த பணத்தின் மேல் இருக்கிற சொரூபமும் மேல் எடுத்து யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்களாம், இந்த மேல் எழுத்தும் இந்த சொரூபமும் ராயனுடையது. எனக்கு பிரியமானவர்களே, அப்பொழுது இயேசுவானவர் சொன்னாராம், அப்படி என்றால் இந்த மேலெழுத்தும் இந்த சொரூபமும் ராயனுடையது என்றால், ராயனுடையது ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுடையது தேவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னாராம். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் இயேசு சொன்ன பதிலை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். என கருமையான தேவச்சனமே, அவர்கள் தந்திரமாய் கேட்ட கேள்விக்கு தேவன் ஞானமாய் கொடுத்த பதிலை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இச்செய்தியினை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளையே,
நான் உன்னிடம் ஒன்றை கேட்கட்டுமா? அவர்கள் தந்திரமாய்த்தான் கேட்டார்கள், ராயனுக்கு வரி கட்டலாமோ, ராயனுக்கு வரி செலுத்தலாமோ வேண்டாமோ என்று கேட்டார்கள். ஆனால் என் அன்பு தேவச்சனமே, இயேசுவானவர் சொன்னாராம், இந்த மேலெழுத்தும் இந்த சொரூபம் யாருடையது? அது ராயனதாய் இருக்கிறபடியால் ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள், கர்த்தரதை கர்த்தருக்கு கொடுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, எந்த பணத்தை எடுத்தாலும் அந்த நாட்டுடைய தலைவர்களுடைய சொரூபம் காணப்படும். அன்றைய நாட்களிலே ராயுடைய சொரூபம் அந்த பணத்தின் மேல் காணப்பட்டபடியால் இயேசுவானவர் சொன்னார், இந்த சொரூபமும் மேலெழுத்து ராயினுடையதாய் இருக்கிறபடியால் ராயினது ராயினுக்கு செலுத்துங்கள், தேவனுடையது தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொன்னால். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கவனமாய் கேளுங்கள், ராயினுடைய சொரூபம் அங்கே இருக்கிறபடியால் ராயினுடையது ராயினுக்கு செலுத்தலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையானது கவனித்து கேளுங்கள், தேவனுடையது தேவனுக்கு செலுத்துங்கள். இன்றைக்கு அநேகருக்குள்ளே ஒரு விதமான திருப்தி, என்னவென்று சொன்னால், நான் கர்த்தருடைய சபைக்காக இதை செய்தேன், நான் கர்த்தருக்காக இவ்வளவு கொடுத்தேன், நான் கர்த்தருக்காக இப்படி செய்தேன், நான் கர்த்தருடைய பணிக்காக என்னுடைய பணத்தை கொடுத்தேன், தசம பாகத்தை கொடுத்தேன், தசம பாகத்திற்கு மேலாக நான் கொடுத்தேன் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு திருப்தி காணப்படும். இன்றைய ஊழியக்காரரும் அப்படித்தான், நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறதை, அவர்களை ஊக்குவிப்புவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் அருமையான ஒரு காரியத்தை சொன்னார், இந்த பணத்தின் மேலே ராயினுடைய சொரூபம் இருக்கிறபடியால் இந்த பணத்தை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடைய சொரூபம் எங்கே இருக்கிறதோ அதனை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, அப்படி என்று சொன்னால் ஒரு பணத்தின் மேல் ராயினுடைய சொரூபமும் ஒரு பணத்தின் மேல் தேவனுடைய சொரூபமும் பொறிக்கப்பட்டிருந்ததா, ஒரு பணத்தின் மேல் ராயனுடைய சொரூபமும் மற்றொரு பணத்தின் மேல் தேவனுடைய சொரூபம் இருந்ததா, என்ன இது? அப்போ தேவனுடைய சொரூபம் உள்ள பணத்தை தான் தேவனுக்கு கொடுக்க வேண்டுமா? அப்படி என்று சொன்னால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய கர்த்தர் மோசேவோடு பேசி அவனுக்கு கற்பனைகளை கட்டளைகளை கொடுக்கிற பொழுது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழும் யாதொரு சொரூபத்தை நீ செய்யக்கூடாது என்று தானே சொல்லி இருந்தார். அப்படி என்றால் சொரூபத்தை வணங்குவது கர்த்தருக்கு அருவறுப்பான காரியமாய் இருக்கிறது. ஆனால் இயேசுவானவரோ, தேவனுடையது தேவனுக்கு கொடுங்கள், ராயுடைய சொரூபம் உள்ளது ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடைய சொரூபம் உள்ளது தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எந்த பணத்தின் மேல் தேவனுடைய சொரூபம் காணப்படுகிறது? என கருமையானவர்களே, கவனித்து கொள்ளுங்கள், சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கொடுக்கிற தசம பாகமோ, நீங்கள் கொடுக்கிற காணிக்கையோ, நீங்கள் செய்கிற காரியங்களை குறைத்து தேவன் ஒரு பொழுது மகிமைப்படுகிறதில்லை, தேவன் ஒரு பொழுது மகிழ்ச்சி அடைகிறதில்லை. இயேசுவானவர் அருமையாய் சொன்னார், தந்திரமாய் வந்து இயேசுவை சோதிக்கும்படி கேள்வி எழுப்பின அந்த சனத்தாருக்கு தேவன் சொன்னார், ராயுடைய சொரூபம் உள்ளதை ராயனுக்கு கொடுத்துவிட்டு தேவனுடைய சொரூபம் எங்கே இருக்கிறதோ அதனை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சொரூபம் எங்கே இருக்கிறது? வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, ஐந்து நாட்கள் சிருஷ்டி முடித்த பின்பு ஆறாவது நாளாக ஒரு அருமையான படைப்பை படைக்கிற பொழுது கர்த்தர் சொன்னாராம், நம்முடைய சாயலிலே நம்முடைய சொரூபத்திலே மனுஷனை உண்டாக்குவோம். இருக்கிறீர்களா? நம்முடைய சாயலிலே நம்முடைய சொரூபத்திலே மனுஷனை உண்டாக்குவோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, ராயனது ராயனுக்கு கொடுத்து விட்டால் தேவனது தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சொரூபம் எங்கே இருக்கிறது தெரியுமா? அது டாலரில் அல்ல, அது யூரோ டாலரில் அல்ல, அது இந்தியன் கரன்சியில் அல்ல, அன்றைய பென்னியிலி அல்ல, மற்ற தீனாரில் அல்ல, அவருடைய சொரூபம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தேவன் உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறார், ஆதாமை உருவாக்கினார், ஆதாமிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். அன்றைய ஆதாமுக்கு, அதாவது மனிதனுக்குத்தான் தேவன் தம்முடைய சாயலை கொடுத்திருக்கிறபடியா? எனக்கு பிரியமானவர்களே, பொருளாதார ரீதியான இதோ ராயுடைய ரூபம் எங்கே இருக்கிறதோ அதை அவனுக்கு கொடுத்து விட்டு, அதை விட விலையேற பெற்ற என்னுடைய சொரூபம் நிறைந்திருக்கிற உங்களை எனக்கு, அதாவது தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள்
என்று சொல்லி இயேசுவானவர் கற்பித்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எவையவைகளோ கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவைகளை பார்க்கிலும் அவருடைய சொரூபம் நிறைந்திருக்கிற உன்னையே கர்த்தர் விரும்புகிறார். உன்னைத்தான் தேவன் வேண்டுகிறார். நீர் எதையோ கொடுத்து உன்னை கொடுக்காவிட்டால் தேவனுக்கு மகிழ்ச்சி இல்லை, தேவனுக்கு சந்தோஷம் இல்லை. எனவே என் பிரியமான தேவச்சனமே, இந்த அருமையான நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் தருவாயிலே ராயனுடையது ராயனுக்கு கொடுத்து தேவனுடைய ரூபம் உள்ள உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பாயா? ஒரு விசை அன்பு தாயார் மதர் தெரிசா அவர்களுடைய ஆசிரமத்திற்கு ஒருவர் டொனேஷன் கொடுக்கும்படியாக வந்தார்களாம். அங்கே வருகிற பொழுது உள்ளே நுழைந்தவுடனே அந்த டொனேஷன் கொடுக்கும்படியாக வந்தவர் மிகவும் செல்வந்தர். அவர் மதர் தெரிசா அவர்களை கண்டு இப்படி சொன்னாராம், ஐயோ 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தாலும் இப்பேற்பட்ட இடத்திற்கு நான் வரமாட்டேன். நீங்கள் எப்படி இந்த நாற்றத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி முகத்தில் அடித்தபடி சொன்னார்களாம். அதற்கு மதர் தெரிசா அவர்கள் சொன்னார்களாம், எனக்கு 10 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் சரி, ஏழைகளை விட்டு நான் ஒரு பொழுதும் வருகிறதில்லை என்று சொன்னாலாம். அப்பொழுது அந்த செல்வந்தர் மதர் தெரிசாவை அலட்சியமாய் பேசி கடந்து போனார்கள். அப்பொழுது அருமை தாயார் மதர் தெரிசாவோடு இருந்தவர்கள் இப்படியாக கேட்டார்களாம், அம்மா உங்களை பார்த்து உன் முகத்திலே இப்படி உங்களை தூசித்தார்களே, அவர்களை குறித்து ஏன் நீங்கள் ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று கேட்டார்களாம். அதற்கு மதர் தெரிசா அவர்கள் சொன்னார்களாம், இல்லை இவர்களை மாத்திரமல்ல யாரையாகிலும் சரி ஒரு பொழுதும் ஒரு வார்த்தையாகிலும் தவறுதலாக நான் பேச மாட்டேன். ஏன் என்று சொன்னால் நான் எந்த ஒரு மனுஷனை பார்த்தாலும் சரி தேவ வசனம் சொல்லுகிறது, தேவன் மனிதனை தன்னுடைய சாயலிலே உருவாக்கி இருக்கிறார் என்று. எனவே எந்த ஒரு மனுஷரை நான் பார்த்தாலும் அவருடைய சாயலை காண்க படியால் நான் ஒருவரையும் ஏசிக்கிறதில்லை, ஒருவரையும் தூசிக்கிறதில்லை என்று சொன்னாராம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சாயல் தம்முடைய சொரூபம் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறபடியால் இயேசுவானவர் பூமியிலே மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே தம்மை சோதிக்கும்படியாக வந்த கூட்டத்தார்க்கு சொன்னார், ராயுடைய சொரூபம் உள்ளவைகளை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடைய சொரூபம் உள்ளவைகளை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் தேவனுடைய சொரூபம் எங்கே இருக்கிறது? உன்னில் தானே காணப்படுகிறது, என்னில் தானே காணப்படுகிறது, அவருடைய சொரூபம் மனிதரில் தானே காணப்படுகிறது. உன்னை நீ கர்த்தருக்கு கொடுக்காமல் எதையோ கொடுக்கிறீர்கள் சொல்லி இன்னும் கர்த்தருக்கு தூரமாய் போய்கொண்டிருக்கிறாயா? என் அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலே தோ தேவ சொரூபம் நிறைந்த அவருடைய சாயல் நிறைந்த உன்னை கர்த்தருக்கு கொடுப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உன்னை கிருபைகளினாலும் மகிமையினாலும் உன்னை திருப்தி ஆக்குவார். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாமே. அதை தேடி ரட்சிக்கும்படியாகத்தான் தேவனானவர் மனித உருவெடுத்து பூமியில் வந்தார். தேவனானவர் மனித ரூபமாக பூமியில் வந்திருந்த பொழுது அவர் சொன்னார், அழிந்து போனதை தேடவும் ரட்சிக்குவோமே மனுஷகுமாரன் இந்த பூமியில் வந்தார். எனக்கு பிரியமானவர்களே, நான் எதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கிறேன், நான் இத்தனை செய்திருக்கிறேன் அத்தனை செய்திருக்கிறேன் இவை எல்லாம் சொல்லி அவருடைய சாயல் அவருடைய சொரூபம் உள்ள உம்மை கர்த்தருக்கு கொடுக்காமல் பிசாசுடைய கரத்திலே உன்னை ஒப்பு கொடுத்திருந்தால் இந்த அருமையான நாளிலே ஒரு விசை உன்னை நீர், அதாவது அவருடைய சாயலும் அவருடைய சொரூபமும் நிறைந்து உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாமே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 4:19 வாசிக்கிற பொழுது இந்த சாயலை இழந்து போன மனிதருக்காக, இந்த சொரூபத்தை இழந்து போன மனிதருக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் மறுபடியும் நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன். அதாவது பாவத்தினாலும் அருவறுப்பான காரியங்களினாலும் தேவ சாயலில் இழந்து போன நம்மை மறுபடியும் கிறிஸ்துவினுடைய சாயலில் உருவாக்கத்தக்க கிறிஸ்து நம்மில் உருவாகும் அளவும் நான்
கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னது போல, இன்றைக்கும் என் அருமை தேசத்தார் பரிசுத்த வேதாகமத்திலே நம்முடைய நாட்டின் பேர் இரண்டு இடங்களில் காணப்படுகிறது. நம்முடைய தேசத்தின் பேர் இரண்டு இடங்களில் வேதத்தில் காணப்படுகிறது. நம்முடைய தேசத்தின் பேர் வேதத்தில் இருக்கிறபடியால் கர்த்தருடைய வருகை நாட்களிலே என்னுடைய தேசம் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற விசுவாசம் ஆழமாய் என்னில் காணப்படுகிறது. எனவே என் தேசத்தின் ஜனத்திற்குள்ளே அவருடைய சாயல் உருவாகும் அளவும் நானும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை எனக்கு அருமையானவர்களே, இதோ உலகத்தின்படியான காரியங்களை கொடுத்து நான் கிறிஸ்துவுக்குள் வேறொன்றி நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார், இந்த அருமையான வேளையிலே ராயினுடையது ராயினுக்கு கொடுங்க. கர்த்தருடைய சொரூபம் உள்ள உங்களையே கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவருடைய சாயலில் காணப்படுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சுட்டுவாராக. இன்றைக்கு ஒரு விசை, ஓ இந்த நாள் மட்டும் நான் உலகத்தின்படியான தோ இவைகளை அவைகளை இது உலகத்தின்படியானவைகளை கொடுத்திருந்தேன், ஆனால் இன்றைக்கோ இயேசுவானவர் சொன்னது போல அவருடைய ரூபம் உள்ள என்னைத்தான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் மனதிலே ஒரு விசை தீர்மானித்து, ஆண்டவரே உன் சாயலை இழந்து போன என்னை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் உன் சாயலில் என்னை நிரப்பும் என்று சொல்லி அர்ப்பணித்துக் கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார். பரலோகம் உங்களை குறித்து களி கூறும். மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள நாட்கள் எல்லாம் அநேகருக்கு உன்னை பிரயோசனம் உள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி நன்றி சுவாமி. இதோ ராஜா, இதோ தகப்பனே, ராயனுடைய சொரூபம் உள்ளவைகளை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடையவைகளை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னீர். அப்பா, தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபம் உள்ளது எது என்று பார்க்கிற பொழுது, இதோ ஆண்டவரே இந்த மனிதனைத்தான் உம்முடைய சாயலில் உம்முடைய ரூபத்தில் உருவாக்கினீர் என்பதை நாங்கள் கண்டு கொண்டுள்ளோம். எனவே ஆண்டவரே, ராயனுடையது ராயனுக்கு கொடுத்தும் உம்முடைய சொரூபம் சாயல் கொண்டுள்ள இந்த மனிதனும் எங்களையே நாங்கள் உங்களுக்கு அர்ப்பணிக்கும்படியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு ஜனங்களுக்கு நீர் பேசினபடியால் நன்றி தகப்பனே. ஆசீர்வாதியும் இனி ஒரு பொழுதும் ஆண்டவரை உம்மை விட்டு விலகாதபடிக்கு என் அன்பு ஜனத்தார் ஆண்டவரை உம்முடைய சாயலிலே என் தேசத்தை உமக்கு சொந்தமாக்கும்படியாக உம்முடைய கிருபைகளினால் உம்முடைய நன்மைகளினாலும் என் அன்பு ஜனத்தாரை ஆசீர்வாதியும் நிரப்பும் பலப்படுத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் எல்லாம் துதி கன மகிமை உமக்கொருவருக்கே ஏறெடுக்கிறேன், இயேசுவின் விளையாற்பட்ட நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியாரனுடைய ஐக்கியமும் சமாதானமும் இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் பூமியில தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கிற சகல பரிசுத்தவான்களுக்கும் எக்கால சத்துவத்தோடையும் தேவன் நடுவானின் தோன்றும் அளவும் அவர்களோடு இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you all. ராயனது ராயனுக்கு கொடுத்து விடுங்க, தேவனது தேவனுக்கு கொடுத்து விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.